ஹாய், வணக்கம். நான் உங்கள் எஸ்எஸ் பேசுகிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான அதிகாலை வணக்கங்கள். இன்றைக்கி வீடியோவில் நாம் பார்க்க போகிறது நிறைய மொட்டுகள் எடுத்திருக்கோம். ஸோ ஆனால் நம்மளுக்கு ஒரு பூ கூட நம்மளுக்கு வந்து சரியாக வராது. என்ன காரணம் அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே நம்ம கட்டிங் பண்ண செடி போன முறை நல்லா பூ வந்துருந்துச்சு. இந்த முறை வந்து டோட்டலாக வந்து பூவெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சுருங்கி போயிருக்கு. அதே போல் இந்த பூவெல்லாம் நம்ம ஒன்று கூட நம்ம பறிக்கவே முடியாது, அந்தளவுக்கு தான் ரிசல்ட் இருக்குது. ஸோ இதனால் நான் என்ன பிரச்சனைனால இந்த மாதிரி நம்மளுக்கான பூ நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். பெரும்பாலும் எல்லா செடிகளுக்கும் வரக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னா இதுதான். ஒரு டைம் நம்ம கட்டிங் பண்ணி விட்டு இரண்டாவது டைம் நம்ம கட்டிங் பண்ணாமல் அப்படியே நம்ம பூ துளிர் வந்து பூ வச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதே போல் வந்து இந்த மாதிரியான இலை சுருக்கம் நோய் வந்து கண்டிப்பாக இருக்கும். எல்லாருடைய செடியிலுமே கண்டிப்பாக அந்த இலை சுருக்கம் நோய் கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருக்கலாம். பூக்கள் பார்த்திங்க அப்படின்னா இந்த மொட்டுக்கள்லாம் ஒன்று கூட நம்மளுக்கு வந்து சரியாக இல்லை. ஸோ இந்த செடி இப்போ பார்த்திங்க அப்படின்னா அங்கே பாருங்க, மொட்டுக்கள் நிறைய மொட்டுக்கள் வந்திருக்கு. ஆனால் இருக்கும் பட்சத்தில் அது நல்லா வருமா அப்படின்றது கண்டிப்பாக கேரண்டியாக சொல்ல முடியாது. ஸோ நிறைய இது எல்லா செடியுமே பார்த்திங்க அப்படின்னா இப்போ நான் கட்டிங் பண்ணல, ஏன்னா அந்த மழை வந்து ஒன்று ரெண்டு மழை வந்து வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் கட்டிங் பண்ணாமல் இருக்கேன். இந்த செடிகளை நான் முதல்ல வந்து கட்டிங் பண்ணணும். நிறைய நண்பர்கள் பண்ணக்கூடிய தவறு என்ன அப்படின்னா, உண்மையாலும் சொல்ல போனால் இந்த மாதிரி கட்டிங் பண்ணாத செடிகளை என்ன பண்ணுறாங்க, கட்டிங் பண்ணுறாங்க. புதுசாக கட்டிங் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க, இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நல்ல பெரிய செடிகளாக இருக்குது. இந்த மாதிரி செடிகள் பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் பண்ணி விடுவாங்க. ஸோ பெஸ்டின் மருந்துகள் கண்டிப்பாக ஸ்ப்ரே பண்ண மாட்டாங்க. முதல் முறையாக கட்டிங் பண்ண 5 நாட்களில் கண்டிப்பாக பெஸ்டின் மருந்து ஸ்ப்ரே பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அளவுக்கு கண்டிப்பாக இருக்காது. அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த மாதிரியான காம்பு சுருக்கங்க பாருங்கள். இந்த மொட்டுகள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றுமே உதவாது, எதுவுமே ஆகாது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் ஒரு பூ கூட நம்ம வந்து பறிக்க முடியாது. எல்லா பூவும் ரெட்டிஷ் ஆகும், அதே போல் வந்து இலை சுருக்கணும் இருக்கும். ஸோ நிறைய இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பூக்கள் பாருங்கள், ஒரு பூக்கள் கூட நம்மளுக்கு வந்து பறிக்கிற மாதிரி இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு 5 டேஸ்க்கு பெஸ்டின் மருந்துகள் என்னென்ன மருந்துகள் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், முதல்ல வந்து 1 லிட்டர் எக்கோலக்ஸ், அதாவது 4 டேங்குக்கு ஆகிற மாதிரி இருக்கும். 1 லிட்டர் எக்கோலக்ஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எல்லா கடைகளிலுமே கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் வந்து ஃபார்வர்ட் அல்பாமெத்ரின் ஃபார்வர்டு வந்து ஒரு 100 ml, அது கூட சேர்த்து அசிபேட், அது கூட சேர்த்து சல்பர், இது 4 சேர்த்து ஒரு ஸ்ப்ரே பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த முதல் முறையாக கட்டிங் பண்ணி அடுத்த வர துளிர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரியான இலை சுருக்கம், அதே வந்து பூ ஃபெயிலர் ஆகிற மாதிரி இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கண்டிப்பாக வரவே வராது அப்படின்னு தான் சொல்லுவோம். ஏன் அந்த மாதிரி வராது அப்படின்னா, நம்ம வந்து நார்மலாக கட்டிங் பண்ண விட்ட அப்புறம் ஒரு சில துளிர்கள் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரோத் ஆகாமல் இருக்கும், ஒரு சில துளிர்கள் நல்லா க்ரோத் ஆகிருக்கும், ஒரு சில துளிர்களில் மொட்டு வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எதுவுமே இல்லாமல் நம்ம கட்டிங் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக பூக்கள் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வரும். அந்த மாதிரி பண்ணாமல் நீங்கள் தயவுசெய்து தேவையில்லாத மருந்துகளை டோட்டலாக என்னென்ன மருந்துகள் எதுக்கு நம்ம அடிக்க போகிறோம் அப்படின்றது தெரியாமலேயே டோட்டலாக நீங்களாக ஒரு மருந்துகளை கண்டிப்பாக தெளிப்பாரு. ஸோ அந்த மாதிரி தெளிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பணம் வேஸ்ட்டு தான் ஆகும். என்ன நோய்க்கு என்ன மருந்து எந்த நேரத்தில் என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சிட்டு மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணுங்கள். தயவுசெய்து கடையில் போய் தோராயமாக மொத்தமாக இதுக்குன்னு தயவுசெய்து வாங்கிட்டு வராதிங்க. உங்கள் செடிகளில் என்ன நோய் அட்டாக் ஆகிருக்குன்றத முதல்ல வந்து நீங்கள் கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நீங்கள் கண்டிப்பாக அதுக்கான மருந்துகளை தெளிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்ல வருவேன். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கட்டிங் பண்ணுறவங்க மெயினாக பெஸ்டின் மருந்துகளை அடிச்சுட்டு யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஓகே, அடுத்த ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களோட வந்து வீடியோ உங்களோட எஸ்எஸ். நன்றி, வணக்கம்.